சுவாமி விவேகானந்தாவோட கோட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்களா? சோ ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்ன்றத இந்த கோட்ஸ்ல அவர் சொல்லியிருப்பாரு. சோ அதை பத்தி நம்ம டீடைலா பாக்கலாம். ஓகேங்களா? கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் டீச் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்து தான் டெஸ்ட் வைப்பாங்க. ஆனால் ஒருத்தரால் மட்டும் டாப்பர் ஆக முடியுது, மற்றது எல்லாத்தாலையும் ஆக முடியல. ஏன்னு சொல்லி இன்னைக்காவது பார்த்துப்போமா? ஸோ ஒருத்தரோட கான்சன்ட்ரேஷன் எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் தான் அவரோட சக்ஸஸும் இருக்கும். ஸோ அந்த டாப்பர் ஆகிறவர்கிட்ட இருக்கிற கான்சன்ட்ரேஷன் லெவலில் விட மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் அவங்க பின்னாடி இருக்காங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் தான் மெயின். கான்சன்ட்ரேஷன் லெவல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த அளவுக்கான சக்சஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மெடிடேஷன் சொல்லி பண்ணலாம், இல்லைனா வேற என்னென்ன டெக்னிக்ஸோ இருக்கு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்னவோ டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதை கூட ஃபாலோ பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்க கேரக்டர்ல உள்ள இருந்து நீங்க மாத்திக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தா மட்டும்தான் வந்து இந்த மெடிடேஷன் ஆகட்டும் வேற எந்த ஒரு டெக்னிக் ஆகட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உள்ள நீங்க மாத்திக்கணும். ஓகேங்களா? சோ என்னன்றதை நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடை இருக்கு, அந்த கடையில வந்து புதுசா ஒரு திங்ஸ் கொண்டு வந்து வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? பழைய பொருளை வித்தாதான் வந்து இன்னொரு புதுசா நம்ம கொண்டு வந்து வைக்க முடியும். அதே மாதிரி ஒரு போன்ல ஆப்ஸ் நிறைய நீங்க ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்க, தேவையில்லாத ஆப்ஸ் நீங்க நிறைய ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்க. சோ புதுசா ஒரு ஆப் ஓபன் பண்ணணும்னா ஸ்பேஸ் இருக்காது. சோ பழைய ஆப்ஸ் எல்லாம் எக்ஸிட் பண்ணாதான், டெலிட் பண்ணாதான் உங்களால புதுசா ஒண்ணு ஓபன் பண்ண முடியும். சோ இதே மாதிரிதான் வந்து உங்களோட மைண்டும். மைண்ட்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அது டெஃபினட்டா கண்டிப்பா உங்களோட சக்சஸ்க்கு தேவையே இருக்காது, ஆனா டெய்லியும் அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்திருப்போம். சோ அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நம்ம வெளியே எடுத்தோம்னாதான் புதிய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு நமக்கு மைண்ட்ல இடம் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் தேவையில்லை அப்படின்னு தோன்றதை வச்சு தோன்றது எல்லாமே வந்து வெளியே டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா இவர் இக்னோர் பண்ணிட்டாங்க, அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை பத்தியும் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா எனக்கு மட்டும் சொல்லி கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க சொல்லி கொடுங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ரோட்ல போகும்போது யாராவது ஏதாவது கமெண்ட் அடிச்சா அதை பத்தியும் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு நம்ம கிடைக்கலன்னு சொல்லி ஃபுல் நைட் உட்காந்து யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க வந்து நிற்குதுன்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதுல தான் வந்து நிற்குது. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு ஏன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? சோ மத்தவங்க நினைக்கிறது வந்து அவங்களோட ஒப்பீனியன் அது. சோ அவங்க நினைக்கிறதுனால நீங்க வந்து உங்களோட கேரக்டர் அப்படியா இருக்க போறது இல்ல. ஓகேங்களா? சோ மத்தவங்கள்ட்ட இருந்து தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம விட்டீங்கன்னாவே போதும், நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்க மைண்டுக்குள்ள வராம இருக்கும். மைண்ட்குள்ள ப்ராப்ளம்ஸ் வராம இருந்தா உங்க மைண்ட் காலியா இருக்கும். சோ அதனால நீங்க உங்களோட எய்ம் என்னவோ உங்களோட கோல் என்னவோ அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. தாராளமா உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். எப்போ உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல வந்து நிறைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஓகே? சோ தேவையில்லாதெல்லாம் அப்படியே டெலீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். சோ உங்களால ஒரு விஷயத்துல ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியும். சோ இதான் வந்து அந்த கோட்ஸ்ல சுவாமி விவேகானந்தா சொல்லியிருப்பாரு. ஒரு ஐடியாவை எடுத்துக்கோ, அந்த ஐடியாவை மட்டுமே ஒன்னும் இது லைக் ஒரு படத்துல வந்த டைலாக் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஐடியா, அந்த ஐடியாவே ஃபுல்லா நீங்க ட்ரீம் பண்ணணும், திங்க் பண்ணணும், எல்லாமே அந்த ஐடியாவை நோக்கி தான் இருக்கணும். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மேக்ஸ்ல 100 ஸ்கோர் பண்ணா அதை மட்டுமே நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும். சோ 100 ஸ்கோர் பண்ணணும் அதை பத்தியே தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. சோ அதுக்கான வழிகள் என்னென்ன, இதெல்லாம் பண்ணணும்னா இவ்வளவு மார்க்ஸ் கிடைக்கும். சோ அந்த 100 ஸ்கோர் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுலயே பிளான் பண்ணுங்க. சோ அந்த விஷயத்துல அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி போனீங்கன்னா உங்களோட சக்சஸ் என்னவோ அதை ரீச் பண்ண முடியும் உங்களால. சோ மெயின் வந்து தேவையில்லாத விஷயங்களை பத்தி யோசிக்காம அதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் பண்ணிட்டு சோ எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாத விஷயத்த இக்னோர் பண்ணுங்கன்றது சொல்றது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சோ எந்த ஒரு பவர்ஃபுல்லான பீப்புள் ஆகட்டும், பவர்ஃபுல்லான விஷயம் ஆகட்டும், எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அது சிம்பிளா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டுருப்போம். அந்த சிம்பிளான விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதோட ஃப்ளோ சார்ட் ஆகட்டும் ஏதோ ஒன்று பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தை இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். கான்சன்ட்ரேஷன் அதிகமானுச்சுன்னா உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பாக வந்து சேரும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.